ஆரிமுத்து கடலூர். நாங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்ததில் ஒரு இருவரை தவிர யாருமே ரசிகர்கள் கிடையாது, கட்சிக்காரர்கள் கிடையாது. அவரோட மனிதாபிமானத்திற்கும் அவரோட ஈகை குணத்துக்கும் பிடிச்சி போய் வந்தவங்க தான். எல்லாருமே வந்து பரம்பரை ரசிகர் கிடையாது, பரம்பரை கட்சிக்காரர்லாம் கிடையாது. அவர் விஜயகாந்த் அப்படின்னா என்ன, பசிச்சவங்களுக்கு சோறு போடுவார். எங்கே யார் பசியோ எங்கடா பா கோயம்பேடு போடா சாப்பிடலாம் அப்படின்னு சினிமா ஃபீல்டில் யாராக இருந்தாலும் சாப்பாடு போடுற ஒரு இது. இன்றைக்கி சினி ஃபீல்டில் உள்ள ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய பேட்டிலையும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேரும் கோயம்பேடு போடா சாப்பிடலாம், சாலிகிராம் போடா சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடு போட்டு எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு ஈடாக ஒரு கலைஞன் விஜயகாந்த். அந்த ஒரு நாங்கள் சபரிமலைக்கு போயிருந்தாலும் எங்களால் வர முடியல அந்த நேரத்தில் இறுதிச் சடங்கில் ஐயாவோட கலந்து கொள்கிறதுக்கு. இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்கிறோம். ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவர் அவரோட புகழ் நீடித்து வாழணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம். ரொம்ப வருத்தமான இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. உண்மையிலேயே விஜயகாந்த் ஐயா இன்னும் 100 வருஷம் வரலையும் வாழ்ந்துருக்கணும், என்னமோ தெரியலை. அவரோட உடல்நிலை இதாகிடுச்சு, அவரோட ஆத்மா சாந்தி அடைந்து வேண்டிக்கிட்டு. மனிதத்தை நேசித்த ஒரு மனிதம், அந்த மனிதத்தை மறந்த மனிதம் நம்மெல்லாம் இருந்த வரைக்கும் மனுஷன் யாருமே கொண்டாடலை, பேசல, அதை பற்றி அந்த மனிதம் எதுவுமே கவலைப்படல. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் சில பேர் வந்து பூ போடுறோம் நினைச்சு பேசுறோம். பெரிய இழப்பு, ஒரு குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னென்ன இழப்பு இல்லை, மனிதத்துக்கே என்னோட பெரிய இழப்பு இந்த இழப்பு. இதனாவது சரியான மனிதர்களை நல்ல மனிதர்களை மதிக்கிறதுக்குண்டான ஒரு விஷயம் நாம் கற்றுக்கணும், அடுத்த தலைமுறைகள் சொல்லிக் கொடுக்கணும். மனிதத்தை நேசித்த ஒரு மனிதர்களை மதிக்க மறந்து எங்கேயாவது மதிப்பேன்.